Hi students, in the video la namma empirical formula and molecular formula paaka porom seriya indha namma mass percentage vechittu oru ipo oru compound kandupidichirukanga appadina andha compound la enna enna elements irukku appdin solla da first enna seivanga kandupidipanga elemental analysis nu solluvom adhil irundhu adu evlo mass percentage vandu evlo irukku appingiradha da modhalla calculate panna mudiyum seriya adha first step அதாவது ஒரு காம்பவுண்ட் புதுசாக கண்டுபிடிச்ச காம்பவுண்டுக்கு முதல்ல அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த எலிமெண்ட் அதனுடைய மாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாஸ் பெர்சன்டேஜ்லேருந்து நம்ம எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. அதுக்கு முன்னாடி மாலிகுலர் ஃபார்முலானா என்ன, எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னன்னு நமக்கு தெரியும். மாலிகுலர் ஃபார்முலா நம்ம சொல்லிடுவோம், ஒரு காம்பவுண்ட் எடுத்தோடனே மாலிகுலர் ஃபார்முலா நம்ம என்னென்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அது எதை தான் காட்டுது, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் அஸ் அ சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பல். அப்படி தானே, அதாவது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது அந்த காம்பவுண்டில் என்ன ஆட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அப்புறம் அந்த எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்டா, சப்ஸ்கிரிப்டானா என்னது கீழே எழுதுறது. அப்படிதான் இப்போ H2O இருக்குது. இப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், H2Oனா வாட்டர், இது வாட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாட்டரில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2 என்ன செய்கிறோம், சப்ஸ்கிரிப்டாக கீழே போடுறோம் சரியா. அதை தான் அங்கே சொல்லியிருக்கு. அந்த அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர்சன்ட் இன் ஒன் மாலிகுல் இஸ் மாலிகுல் அஸ் சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பிள். அந்த அட்டாமிக் சிம்பிளுக்கு சப்ஸ்கிரிப்டாக என்ன செஞ்சுருப்போம், அந்த நம்பரை என்ன செஞ்சுருப்போம், போட்டிருப்போம். இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் அஸ் அ சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பிள் சரியா. இதே இது எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னென்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் த காம்பவுண்ட் அஸ் அ சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பிள். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கே மாலிகுலர் ஃபார்முலா என்ன சொல்கிறோம், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், ஆக்சுவலாக அந்த காம்பவுண்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அந்த நம்பரை என்ன செய்வோம், சப்ஸ்கிரிப்டாக எழுதுவோம். எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் தான் சரியா. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ அசிட்டிக் ஆசிட் இருக்குது, அசிட்டிக் ஆசிடுக்கு மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2, இது மாலிகுலர் ஃபார்முலா. அசிட்டிக் ஆசிடில் ரெண்டு கார்பன் ஆட்டம், 4 ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதை எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எழுதணும்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ, இப்போ பாருங்கள் 2, 4, 2, 3 செஞ்சிடலாம், 2 டிவைட் பண்ணிடலாமா, பண்ணிட்டோன்னா C1 ஆகும், H2 ஆகும், O1 இருக்கும், CH2O. இதுதான் என்னது, இந்த அசிட்டிக் ஆசிடுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரியுதா இப்போ மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னென்னு புரியுதா. மாலிகுலர் ஃபார்முலாவில் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து என்ன செஞ்சுருப்போம், சப்ஸ்கிரிப்டாக போட்டிருப்போம். எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அதுதான் இருக்கும் சரியா. இனிமேல் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் ஆசிட் ஃபவுண்ட் இன் டர்மரின்ஸ் ஆன் அனாலிசிஸ் ஷோஸ் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஒரு காம்பவுண்டில் அதை அனலைஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்களாம், அந்த பர்சன்டேஜ் மாஸ்ன்னு சொன்னேல அதை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 32% கார்பன், 4% ஹைட்ரஜன், 64% ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருந்து டெஸ்ட் வச்சாங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா டிட்டர்மினேஷனில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் உண்டு. என்ன இப்போ அதில் இப்படி டேப்லேஷன் போட்டுக்கணும். டேப்லேஷனில் ஃபஸ்ட்டு எலமெண்ட், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, எலமெண்ட் போட்டு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, க்வெஸ்சனில் கொடுத்துருக்கலாம். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம், சிம்பிளாக எழுதியிருக்கோம். அடுத்து பர்சன்டேஜ் என்ன இருக்குது, கார்பனுக்கு 32 எழுதியாச்சு, ஹைட்ரஜனுக்கு 4% எழுதியாச்சு, 64% ஆக்சிஜன், 64 எழுதிட்டோம். அடுத்தது மோலார் மாஸ் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும். அப்படி தானே, நம்ம கார்பனுக்கு ஆக்சுவலாக இந்த மோலார் மாஸ் வந்து நமக்கு லாக் புக்கில் கொடுத்துருக்கோம்.
டேபிள்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த லாக் புக்கில் கொடுத்துருக்கோம். சில காம்பவுண்ட்ஸ்க்கு நம்மளே ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ப்ராப்ளம் செய்ய செய்ய நமக்கு ஞாபகம் வந்துடும். கார்பன்னா 12, ஹைட்ரஜனுக்கு மோலார் மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு மோலார் மாஸ் 16 அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், நம்மளே ஞாபகம் வச்சுக்கிடுவோம். சரி, அடுத்தது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ், கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை மோலார் மாஸால் டிவைட் பண்ணி எழுதுங்க. சரி, இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 decimal இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் பண்ணணும். மோலார் மாஸ் டிவைடட் பை, சாரி, பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ். சரி தானே, பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ், இங்கேயும் பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இது என்னது, இதுதான் என்னது, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அடுத்த ஸ்டெப் என்னென்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை பார்க்கணும். இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், டிபேட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், 4 இருக்குது, இங்கே 2.66 இருக்குது, இதில் ஸ்மாலஸ்ட் இது இந்த 2.66. அப்போ 2.66 அவ்வளோத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 2.66 டிவைட் பண்ணோன்னா இது 1 வருமா, இங்கே 1.5 வருது, இங்கேயும் 1.5 வரும். 4 தானே, 1.5 வரும். சரி, இப்போ வந்து இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல்ஸ் தான் நமக்கு கால்குலேட்டர் கொடுப்பாங்க. கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம், கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொண்டு வரணும். தியரி எக்ஸாமில் வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. லாக் புக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும். உனக்கு லாக் புக் பண்ண முடியாது, யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டிவிஷன் தெரியும்ல நமக்கு, டெசிமல் டிவிஷன்லாம் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க, அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிளஸ்ட் ரேஷியோ வேணும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னென்னா, இந்த நம்பர்ஸை ஹோல் நம்பராக என்ன செய்யணும் எழுதணும். ஹோல் நம்பராக எழுதும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த ஒரு 1.9 இருக்குது அப்படின்னா 2 போட்டுடலாம். சரியா, 1.1 இருக்குது அப்படின்னா 1 போட்டுடலாம். அந்த மாதிரி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி 1.5 வர்றதை போய் 2 என்ன செய்யக்கூடாது, ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், 1.5 வந்து ஹோல் நம்பராக மாறணும்னா இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இதை 2 மல்டிப்ளை பண்ணால் அது 1.5 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 வருமா. அப்போ இதையும் என்ன செய்யணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு 1 × 2 வரும், 1.5 × 2 3 வருது. இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இனிமேல் இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ வச்சு வி கேன் ரைட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. பாருங்கள், இங்கே இருக்கிற எலிமெண்ட் கார்பன், அப்போது கார்பன் சி போட்டுக்கோங்க. அதுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2 சப்ஸ்கிரிப்டாக போட்டுடணும். அடுத்தது ஹைட்ரஜன், அதுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ 3, அப்போது H3. அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ 3, அப்போது O3. சரியா, இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த கிவன் ஆசிட் ஃபவுண்ட் இன் டர்மரின். புரியுதாமா, இப்படிதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணணும் புக்கில். இன்னும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், வினிகரில் உள்ள ஒரு காம்பவுண்டுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு, அதை என்ன செய்யலாம் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம், அது இதை விட ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து எவல்வேட் யுவர் செல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம், இதை என்ன செய்யணும் நீங்கள் ஹோம்ஒர்க்கில் நான் என்றைக்கு செய்ய சொல்கிறேனோ அன்றைக்கி செய்யணும். சரியா, இன்னொன்று இதில் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது, இப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க எல்லாத்துலேயுமே, அப்படி இல்லாமல் சிலனா ஆக்சிஜன் கொடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஆக்சிஜன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உடனே ஆக்சிஜன் இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது, கொடுத்துருக்குற பர்சன்டேஜை ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்கும்போது அது 100 வருதா, 100 வரல அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் அமௌண்ட் என்னதுன்னு அர்த்தம், ஆக்சிஜன் அர்த்தம். சரியா, சில இந்த இதில் இல்லை, ஓல்டு சிலபஸ்லாம் அப்படி கொடுத்துருந்தது, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் எப்போவுமே இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோ ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இப்போ செஞ்ச ப்ராப்ளமில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா 32 464 ஆட் பண்ணோன்னா 100 வந்துடும். சரியா, 100 வந்துட்டதுனால பிரச்சனை இல்லை, ஆக்சிஜன் நம்ம கொடுத்தாச்சு. சப்போஸ் ஆக்சிஜன் கொடுக்கலை அப்படின்னா தி ரிமைனிங் பர்சன்டேஜஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், எடுத்து செய்யணும். சரி, இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஹோல் நம்பர்னு ஒன்று வேணும் நமக்கு. ஹோல் நம்பர் என் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்னால்
வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, எம்பிரி ஃபார்முலா டிட்டர்மின் பண்ணியிருக்கோம்ல, இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஒரு மோலார் ஒரு மாஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது, கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, மோலார் மாஸ்லாம் கால்குலேட் பண்ணணும்ல, ரிலேட்டிவ் மோலார் மாலிகுலர் மாஸ் மோலார் மாஸ்லாம் என்ன செய்வோம், இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமுடைய மாஸை ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரியா, அது செஞ்சோன்னா அதான் அது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்ச உடனே கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்புறம் மோலார் மாஸை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸில் டிவைட் பண்ணோன்னா விவில் கெட் த ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பர் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நிச்சயம் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதில் வெறும் எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து எப்படி மாலிகுலர் ஃபார்முலா எழுதலாம் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ அசிட்டிக் ஆசிட் நம்ம இப்போ CH2O, அதுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மோலார் மாஸ் வந்து 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணணும். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, 30 வரும். அப்போ 60/30 என்னது, மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் போட்டோன்னா 2 வருது. 2 வந்து அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை என்ன செஞ்சிடணும், அந்த 2-ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா வி வில் கெட் த மாலிகுலர் ஃபார்முலா. மல்டிப்ளை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கார்பன் கார்பன் இங்கே 1 தான் இருக்குது, 1 × 2 அப்போ C2, ஹெச் இங்கே 2 இருக்குது, அப்போ 2 × 2 4 H4, ஓ இங்கே 1 தான் இருக்குது, 1 × 2 2, ஓ 2. சரியா, இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. இதே மாதிரி நம்ம எல்லா காம்போடும் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். புரியுதா, எப்படி இதை மல்டிப்ளை பண்ணி போடுறாங்கங்கிறது புரியுதா. இந்த காம்பவுண்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடான், ஓஹெச்ங்கிறது ஹெச்ஓங்கிறது தான் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து 17, மோலார் மாஸ் வந்து 34, 2 வருது, டிவைட் பண்ணும்போது ஹோல் நம்பர் வந்து 2 கிடைக்குது. இப்போ HO × 2 H2O2. சரியா, சில நேரம் இதை மட்டும் கொடுத்து என்ன செய்வாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கொடுத்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா கேட்கலாம், இல்லை அதில் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத சொன்னால் இப்போ இந்த காமன் கொடுத்துருக்காங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டால் என்ன செய்வீங்க, எது இதில் காமனாக இருக்குது அந்த நம்பரில் டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சி இதில் 2 காமனாக இருக்குது, அப்போ 2 டிவைட் பண்ணிங்கன்னா CH2O அப்படின்னு என்ன செய்யும், எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும். புரியுதா, எப்படிலாம் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறது புரியுதா. சரி, இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோலார் மாஸ் சாரி எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாத கொஸ்டினே கிடையாது. என்ன பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதனால் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க, புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூம்மா.